இலங்கையில் தற்போது விறுவிறுப்பாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம்தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தல். அதுலேயும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதிகள் குறிக்கப்பட்டிருக்க போதிலும் அந்த தேர்தல் நடக்குமா நடக்காதா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் எழுந்திருக்கு. ஏன்னா தேர்தல் நடத்துவதற்கான முன்னாயத்தங்கள் சில நடந்துட்டு இருந்தாலும் தேர்தல் பிற்போடப்படக்கூடிய அளவுக்கு சில விஷயங்களும் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த வகையில் எதிர்வரும் மார்ச் மாதம் 9ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி குறிக்கப்பட்டிருந்த நிலையில் தபால் மூல வாக்கெடுப்புக்கான வாக்குச்சீட்டுகள் இன்று விநியோகிக்கப்படும்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. ஆனாலும் தபால் மூல வாக்களிப்புக்கான வாக்குச்சீட்டுகளை குறிப்பிட்ட திகதியில் விநியோகிக்க முடியாதுன்னு தேர்தல் ஆணையகம் நேற்று அறிவித்திருந்தது. தேர்தல் நடத்துவதற்கு தேவையான நிதியை அரசாங்கத்திடம் கோரியிருந்த போதிலும் தற்போது வரையில் குறித்த நிதி கிடைக்காததால தான் இந்த முடிவு எடுத்ததாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிச்சிருந்தாங்க. தபால் மூல வாக்குச்சீட்டுகளை அச்சிடுறதுக்கு 400 மில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாகவும் ஆனா இப்ப வரையும் 40 மில்லியன் ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டிருப்பதாகவும் அரச அச்சகத்தின் தலைவர் தெரிவிச்சிருக்காரு. என்ன இருந்தாலும் நிதி அமைச்சின் ஊடாக இந்த நிதி விடுவிக்கப்பட்டால் மட்டுமே இந்த வாக்குச்சீட்டுகள் அச்சிட முடியும்னு அவர் கூறியிருக்காரு. ஆனாலும் ஏற்கனவே குறிப்பிட்டபடி 22 மற்றும் 23, 24ஆம் தேதிகளில் கண்டிப்பா தபால் மூல வாக்கெடுப்பு நடக்கும்னு தேர்தல் ஆணையகம் இன்னைக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதற்காக தேர்தலுக்கு தேவையான நிதியை உடனடியாக விடுவிக்குமாறு கோரி நிதி அமைச்சுக்கு கடிதம் ஒன்றை அனுப்புறதாகவும் தேர்தல் ஆணைக்குழு கூறியிருக்காங்க. அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு 300 மில்லியன் ரூபாய் அவசியம்னு நிதி அமைச்சுக்கு அறிவித்திருந்ததாகவும் ஆனா தற்போது வரையில 100 மில்லியன் ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சுஹேவா தெரிவிச்சிருக்காரு. எது எப்படி இருந்தாலும் தேர்தலுக்கு தேவையான நிதியை அரசாங்கம் வழங்கினா மட்டுமே தேர்தல் நடக்கும். ஆனா அந்த நிதியை அரசாங்கம் வழங்கும் என்பதற்கு எந்தவித அறிகுறிகளும் தென்படல அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னா கடந்த 9ஆம் தேதி திரைசேரிக்கு நிதி ஒதுக்குமாறு நிதி அமைச்சின் செயலாளருக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பணிப்புரை விடுத்திருந்தாரு. அதுல குறிப்பாக அத்தியாவசிய தேவைகள் பலவற்றுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டாலும் தேர்தல் நிதி ஒதுக்கீடு பற்றி எந்தவித தகவலும் வெளிவரல. இருந்தாலும் தேர்தல் தடை செய்யறதுக்கு அரசாங்கம் முயற்சிப்பதா பல தரப்புகள் கூறினாலும் தேர்தல் நடத்துறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அரசாங்க தரப்பு சொல்றாங்க. ஆனாலும் ஏன் தற்போது வரையில தேர்தலுக்கான நிதி வழங்கப்படாம இருக்கு அப்படின்ற காரணத்தை இன்று வரையில தெளிவா சொல்லவும் இல்லை. எது எப்படியோ தேர்தலுக்கான நாட்கள் நெருங்கிட்டு இருந்தாலும் தேர்தல் நடக்குமா இல்லையா அப்படின்றது இன்று வரையில ஒரு கேள்விக்குறியா மட்டுமே இருக்கு. மிக குறைந்த வட்டி வீதத்தில் நகை அடகு வைப்பதற்கு நம்பிக்கையுடன் நாடுங்கள். இஸ்தம் சூர்யா ஜுவல்லர்ஸ்.